ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி செய்யறது பார்க்க போறோம். நான் ரொம்ப காலமா ட்ரை பண்ணேன் வேற வேற ஆயில் எல்லாமே, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இல்ல, நிறைய கொட்டுச்சு. நான் ஏசில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4 இயர்ஸ்க்கு பின்னாடி. ஸோ நிறைய முடி கொட்டிட்டே இருந்துச்சு. எதனால என்னன்னு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நாங்க வந்து கொஞ்சம் ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம், அந்த வெற்றிவேர், ரோஜா, இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணேன். இட்ஸ் வெரி குட். எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப நல்ல லாங் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ வருஷம் வருஷம் வந்து நான் வந்து செஞ்சு எங்களுக்காக வச்சுப்போம். ஸோ இந்த ஹோல் இயரும் அதை யூஸ் பண்ணுறது. ஸோ சம்மரில் நான் செஞ்சு வச்சுப்பேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ அவங்களாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த ப்ரிப்ரேஷன், போகலாமா? இப்போ அந்த தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ரோஸ் இது ட்ரை பண்ணி, ரோஸ் ட்ரை பண்ணுது, பன்னீர் ரோஸு, கொஞ்சம் வெற்றிவேர், செம்பருத்தி ட்ரை பண்ணுது, அலோவேரா அந்த பீஸா எடுத்து போட்டிருக்கிறது, அப்புறம் கருவேப்பிலை, இது வந்து செம்பருத்தி லீவ்ஸு, இது வெந்தயம், கருஞ்சீரகம், இது வந்து ட்ரையான அம்லா நெல்லிக்காய். ஸோ அப்புறம் இது எள்ளு, அப்புறம் கோக்னட் ஆயில். ஸோ எல்லா பொருளும் இப்போ தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேன் ரெடியாக இருக்கு. இந்த கோக்னட் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த 1 இயருக்கு இதை செஞ்சு வச்சுப்பேன். நான் யூஸ்வலாக சம்மரில் செய்வேன். இந்த ஹோல் இயர் சரியாக இருக்கும். வெற்றிவேர் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. ஸோ ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு கவி சமைக்க ஸ்டெம் உடைய போட்டு நெல்லிக்காய் அம்லா போட்டு, அம்லா போட்டேன்னா அடுத்து வெந்தயம், கருஞ்சீரகம்,
எள்ளு எள்ளு போல செம்பருத்தி இலை. ஸோ அதுவும் வெட்டாக இருக்குது சொதந்திரம். இப்போ நல்லா ஓரளவுக்கு இதுவாகிட்டு ட்ரை ஆகிட்டுருக்குது. கருவேப்பிலெலாம் ட்ரை ஆகிடுச்சு பண்ணி ஸோ லோவிலே வச்சுருக்கேன்னா கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த கலர் இந்த கலர் எடுத்துன மாதிரி ஆயிடுச்சு. இந்த கலர் நல்ல கலர் ப்ரௌன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்தோம். ஸோ விட்டுட்டால் சொத்துமாரோ விட்டுருக்கேன். வெந்திருக்கு அந்த எசன்ஸ்லாம் உள்ளார நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபில்டர் பண்ணுவோம். இப்போது எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் இதை இந்த ஆயிலை இந்த காய்ச்சின ஆயிலை. நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்டர் பண்ணதாக ட்ராப் ஆகிட்டே இருக்குது. இது தனியாக ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டர்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணலாம். நல்லா வாசனையாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதை பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அது கொஞ்சம் பெரிய இதுவாக இருந்தால் ஈஸியாக இருக்குது கொஞ்சம் ஊற்றுறது. சின்ன கண்டெய்னர்னால் ரொம்ப கஷ்டம். இவ்வளோதான் இருந்தது. ஸோ ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ இதை லிட்ட போட்டு இது வந்து நெக்ஸ்ட் சம்மர் தான் நான் திரும்ப ஒன் மோர் வந்து செய்வேன். டன். கலர் பாருங்க ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது.